So good morning student, this is for 9th maths thinking corner. A union B whole dash union A dash intersection B அப்படினு சொல்லி கொடுத்திருக்கு. அப்ப A union B whole dash உம் A dash intersection B உம் கண்டுபிடிச்சு அதோட யூனியன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So for that we take one example. இங்க வந்து A வந்து 1 2 then B 2 3 U வந்து இது. First A union B கண்டுபிடி. A union B என்ன? ஏவையும் பியும் அப்படியே ஜாயின் பண்ணிடுதேன் பார்த்துட்டு எழுதிக்கலாம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி இது எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி ஓல் டேஸ் இல்லையா. ஸோ ஏ யூனியன் பி ஓல் டேஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? யூ மைனஸ் யூ மைனஸ் ஏ யூனியன் பி இல்லையா. யூ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் ஏ யூனியன் பி ஒன் டூ த்ரீ. ஸோ காமனாக இருக்கிறது போக மீதி என்ன இருக்குது? ஃபோர் மட்டும் எடுக்கணும், இந்த பாக்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். தென் ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் வந்து வேணும். ஏ டேஸ் ஃபார்ம்ல என்ன? ஏ டேஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ. யூ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் ஏ இஸ் ஒன் கமா டூ. ஸோ ஒன் டூவை கேன்சல் பண்ணிடு. ஸோ த்ரீ ஃபோர் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி ஸ்டெப்பு எழுதிட்டோம். அடுத்தது வந்து ஏ யூனியன் பி ஓல் டேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த பார்ட் ஓவர். தென் நெக்ஸ்ட்டு ஏ டேஸ் ஏ டேஸ் வி ஃபவுண்டு. அடுத்தது வந்து இன்டர்செக்ஷன் பி ஏ டேஸுக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ டேஸ் வந்து த்ரீ ஃபோர் தென் பி இஸ் வாட்? பி வந்து த்ரீ ஃபோர் டூ த்ரீ இல்லையா. ஸோ டூ த்ரீ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன்னா என்ன? காமன் எடுத்து எழுதணும். காமனாக இருக்கக்கூடியது இங்கேயும் த்ரீ இருக்குது, இங்கேயும் த்ரீ இருக்குது. ஸோ த்ரீ வந்து எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ யூனியன் பண்ணணும், இந்த ரெண்டையும் யூனியன் பண்ணணும். தட் இஸ் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ யூனியன் பி ஓல் டேஸ். இதை யூனியன் பண்ணணும் அப்படின்னா ஏ யூனியன் பி ஓல் டேஸ் வந்து ஃபோர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஃபோர் தென் யூனியன் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி வந்து த்ரீ. ஸோ த்ரீ கமா ஃபோர் த்ரீ கமா ஃபோருங்கிறது இங்கே என்ன இருக்குது? ஒன் டூ டூ த்ரீ த்ரீ கமா ஃபோருங்கிறது திஸ் இஸ் நத்திங் பட் ஏ டேஸ் கரெக்டாக. இதுதான் வந்து ஏ டேஸ். இந்த த்ரீ ஃபோர் வந்து ஏ டேஸ்னு கிடச்சிருக்கு. அப்போ இதோட ஆன்சர் வந்து ஏ டேஸ். ஸோ ஃபைனலாக திங்கிங் கார்னரில் ஏ யூனியன் பி ஓல் டேஸ் யூனியன் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ். அப்போ இந்த இதில் நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? திஸ் இஸ் ஏ டேஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். கரெக்டாக இங்கே ஏடாஸ் இங்கேயும் ஏடாஸ் அப்படின்னு சொல்லி